أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, துஆவை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தாலா அடியார்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய இரக்கத்தை இந்த துஆவின் மூலம் எப்படி எப்படியெல்லாம் எத்தனை வகைகளாக வெளிப்படுத்துகின்றான் என்று கடைசி இரண்டு நாட்களாக வானவர்களும் நமக்காக துஆ செய்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய சில அமல்களின் மூலம் அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறார்கள் என்பதை பற்றியும் நாம் சில ஹதீஸ்களை பார்த்தோம். இதே போன்று இந்த தொடரில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்காக துஆ செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்துக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய துஆவிற்கும் இந்த உம்மத்தின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கும் நேசம் பாசத்திற்கும் உண்மையாகவே இவ்வளவு அளவு என்று நம்மால் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை நேசித்திருக்கிறார்கள். தனது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்சகட்டமான ஆசையாகவே இருந்திருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். மக்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து 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 فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَىٰ آثَارِهِمْ அவர்களுக்காக நீங்களே உங்களை மாய்த்து கொள்வீர்கள் போல் தெரிகிறதே என்று அல்லாஹு தாலா அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய இந்த வசனத்தை நாம் ஓதுகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தில் மிகப்பெரிய பங்கிருக்கிறது. நம்முடைய இந்த காலம் வரைக்கும் இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது என்றால் அல்லாஹினுடைய நாட்டத்திற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அல்லாஹு தாலா நம்மிடத்திலே மார்க்கத்தை சொல்வதற்காக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு இறை தூதர்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் மூலமாகத்தான் மார்க்கத்தில் எது சரி, எது தவறு, எது ஹலால், எது ஹராம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக அழகாக புரிய வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்குயிராக நேசிக்க வேண்டும். நேசிப்பு என்பது அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவது. நேசிப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லிவிட்டு சென்றார்களோ அதை நடைமுறைப்படுத்துவது. நேசிப்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஹராம், இதை தடுத்து கொள்ளுங்கள், இதை செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அதிலிருந்து விலகி இருப்பது. இப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் செய்யாமல் வெறுமனே நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாத வேலைகளை செய்வதன் மூலம் ஒரு அடியான் கண்டிப்பாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய பட்டியலில் எந்த அளவிலும் அவர் இடம்பெற முடியாது. அல்லாஹ் ஆலம். இப்போது பாருங்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்காக செய்த துஆவை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஹாப்பியா தெரிஞ்சாங்க பாக்கிறதுக்கு. லம்மா ரஐது மினன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ துய்ப நஃப்ஸின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. இதை பார்த்ததும் குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சொன்னேன், உதுஉல்லாஹ லீ, நபியே எனக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்களேன், எனக்காக ஏதாவது துவா செய்யுங்க என்று நான் சொன்னேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவை நீ மன்னித்து விடு. நபி ஸல்லல்லாஹு துஆ கேட்கறாங்க தன்னுடைய மனைவிக்காக, அல்லாஹும்மா ஃபிர் லி ஆயிஷா, அல்லாஹ்வே ஆயிஷாவை நீ மன்னித்து விடு, மா தக்கத்தம மின் தம்பிஹா வமா தஅக்ஹர வமா அஸ்ஸரத் வமா அஅலனத்,
யா அல்லாஹ், அவர்கள் ஆயிஷா செய்த முந்திய பாவம் மற்றும் பிந்திய பாவம், ரகசியமாக செய்தது பகிரங்கமாக செய்தது, இப்படி எல்லா வகையான பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டதும் ஃபலஹிகத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சந்தோஷத்தில் சிரிக்கலானார்கள். இந்த சிரிப்பு எந்த அளவுக்கு சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஹத்தா ஸகத ரஸுஹா ஃபீ ஹிஜ்ரிஹா மினல் லஹ்கி, இந்த சிரிப்பின் மூலம் சந்தோஷத்தில் இப்படி சிரித்து சிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில சாஞ்சிட்டாங்க, இப்படி சிரிச்சுக்கிட்டே வெடி சிரிப்புல இந்த துஆவினுடைய சந்தோஷத்தின் மூலம் சிரிச்சுக்கிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில அப்படியே சாஞ்சிட்டாங்க. இப்படி சாஞ்சவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல கையை போட்டுக்கிட்டு, கால லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அயஸ்ஸுரிக்கி துஆலி, இந்த என்னுடைய துஆ ஆயிஷாவே உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, உனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா இந்த துஆ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. ஃபகாலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, வமாலி லா யஸ்ஸுருன்னி துஆஉக, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய இந்த துஆ என்னை சந்தோஷப்படுத்தாமல் எப்படி இருக்கும், இந்த துஆ நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இந்த துஆ என்னை சந்தோஷப்படுத்தாமல் எப்படி இருக்கும் என்று சொன்னதுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக இதே துஆவைத்தான் என்னுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்திற்காக நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் பஸ்ஸாரில் 2658வது ஹதீஸாகவும் இப்னு ஹிப்பானில் 7111வது ஹதீஸாகவும் நீங்கள் காணலாம். இப்போ இந்த ஹதீஸை விளக்கி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஹதீஸை சொல்லும் போதே நமக்கு புரியுது தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த துஆவை நம்மில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஒவ்வொரு தொழுகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் சமூகத்தை மன்னித்து விடு, அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விடு, அவர்கள் ரகசியமாக செய்ததும் பகிரங்கமாக செய்ததையும் நீ மன்னித்து விடு என்று நமக்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய போகின்றோம், நாம் என்ன செய்து இருக்கிறோம் இதுவரைக்கும், சலவாத்து ஓதுவதில் சோம்பேறித்தனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி நடப்பதில் நமக்கு வெட்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் இது சுன்னத்து தானே இதை ஃபாலோ பண்ணணுமா என்ற அலட்சியம், எத்தனை எத்தனை நோக்கில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள், அதிகம் அதிகமாக சலவாத்தை ஓதுங்கள், எந்தெந்த சுன்னாவையெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அதையெல்லாம் வாழ்நாள் முழுக்க மூத்து வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்க்கட்டும். இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்திற்காக செய்த அந்த துஆவை, இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள், ரப்பி இன்னஹுன்ன அல்லலன கதீரம் மினன் நாஸ், அல்லாஹ்வே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்ட துஆ, அல்லாஹ்வே நிச்சயமாக இந்த சிலை தெய்வங்கள் மக்களில் பெரும்பாலானவர்களை வெகுவாக வழிகெடுத்து விட்டது, இந்த சிலை விஷயங்கள் வெகுவாக வழிகெடுத்து விட்டது என்றாலும், ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூரூர் ரஹீம், யார் என்னை பின்பற்றுவாரோ அவர் என்னை சேர்ந்தவராக இருக்கிறார், யார் இந்த சிலை தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் உன் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றேன் மக்களை, என்னை பின்பற்றி யார் வருவாரோ அவர் என்னை சேர்ந்தவராக இருக்கிறார், யார் எனக்கு மாறு செய்வாரோ என்னை புறக்கணித்து செல்வாரோ அவரை நீ மன்னித்து விடு, ஃபஇன்னக கஃபூரு ரஹீம், நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த அழகான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இதை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாருக்காக செய்த அதே துஆவை அல்லாஹு தஆலா சூரா மாஇதாவில் பேசுகின்றான், அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கேட்பான், இன் துஅஸ்ஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக்,
நீங்கள் அந்த மக்களை கடவுளாக உங்களை வழிபட சொன்னீர்களா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில், யா அல்லாஹ், அவர்கள் செய்தது தவறு, அவர்கள் செய்தது பாவம், அவர்களை நீ வேதனைக்கு உள்ளாக்கினால் ஃபஇன்னஹும் இபாதுக், நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய அடிமைகள், நீ அதற்கு உரிமையாளன், அவர்களை வேதனை செய்வதற்கு கண்டிப்பாக உனக்கு உரிமை இருக்கிறது என்றாலும் வஇன் தஃஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக நீ கண்ணியவானாக இருக்கிறாய், அதே போன்று நீ ஹகீம், ஞானம் நிறைந்தவனாக இருக்கிறாய் என்ற இந்த வசனத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகத்தாருக்காக செய்த இந்த துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு பின்பு தங்களுடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி கொண்டார்கள். உயர்த்தி கொண்டு அல்லாஹும்ம உம்மதி உம்மதி என்று துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம், என் சமூகத்துடைய நிலை என்னவோ என்று அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க கேட்க வபகா, அழ ஆரம்பித்தார்கள். சமூகத்தை நினைத்து அழ ஆரம்பித்தார்கள். எந்த துஆவில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து அழுதிருக்கின்றோம்? எந்த துஆ, எத்தனை துஆ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமூகத்தாருக்காக செய்யக்கூடிய துஆவில் வபகா அழுகிறார்கள். இப்படி அழுகையை பார்த்ததுமே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கின்றார். ஒரு சமூகத்தாருக்காக ஒரு இறை தூதர் அழுகிறாரே, அல்லாஹுக்கு பிடித்த அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகையை பார்த்து அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றான். யா ஜிப்ரீல், இஸ்ஹப் இலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள். வரப்புக ஆலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகிறார்கள் என்பது அவர்களுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு அறிந்திருக்கிறான். என்றாலும் நீங்கள் சென்று அவர்களிடத்தில் கேளுங்கள். ஃபஸல் ஹுமா யுபுகீக, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் அழுகிறீர்கள் என்று சென்று கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து கேட்டார்கள், பின்பு சென்று அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எதை அறிந்து வைத்திருந்தானோ அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொன்ன அந்த வார்த்தை ஃபகுல், ஜிப்ரீல் மீண்டும் சென்று நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று நீங்கள் சொல்லுங்கள், இன்னா ஸனுர்லீக ஃபீ உம்மதிக வலா நஸூஉக, நிச்சயமாக உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே உம்மை நாம் பொருந்தி கொண்டோம், உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதே விஷயத்தை நாம் சரி செய்வோம், அந்த விஷயத்தை நாம் உமக்கு உரித்தாக்குவோம், வலா நஸூக, நாம் உங்களை திக்குமுக்காட செய்ய மாட்டோம் என்று நபியே, நீங்கள் ஜிப்ரீலே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிய இந்த ஹதீஸை ஸஹீஹ் முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்று கடைசியான ஒரு விஷயத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபிமார்களும் அதை அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய தேவைக்காக அவர்கள் கேட்டு முடித்திருக்கிறார்கள். எனக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், மறுமை நாளையில் எனது உம்மத்துக்காக அல்லாஹ்விடத்திலே அதை நான் பயன்படுத்துவேன். அன் உஹ்தபிய தஅவதி ஷஃபாஅதன் லி உம்மதி யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே என் உம்மத் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற சிபாரிசுக்காக நான் அந்த துஆவை பயன்படுத்துவேன் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் உங்களால் பார்க்க முடியும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமாக சலவாத்தை ஓதுவதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை முழு மூச்சாக பின்பற்றுவதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ, எதை தடை செய்திருக்கிறார்களோ, நபி அவர்கள் சொன்னதை செய்வதும், நபி அவர்கள் தடை செய்வதிலிருந்து விலகி இருப்பதும் தான் நம்முடைய அழகான கடமை. அதை நாம் செய்வதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்திற்கு உள்ளாகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தஃகிருக வ அதூபு இலைக்.